நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த பாணன்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் நோக்கி வந்த புலிரோ ஜீப்பை நிறுத்தி சோதனையிட்டனர். வாகனத்தில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை முழுவதுமாக சோதனையிட்டனர். அதில் ₹60 லட்சம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிந்தது. இதையடுத்து போலீசார் வாகனத்தில் வந்த சிவகாசியைச் சேர்ந்த சீமைசாமி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த கிருஷ்ண சங்கர் ஆகிய மூவரை கைது செய்தனர். இவர்கள் கள்ள நோட்டு கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என அறிந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.